இலங்கை முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ உட்பட 4 பேருக்கு எதிராக கனடா அரசு தடை விதித்திருக்கிறது. இலங்கையில் கடந்த 1983 முதல் 2009 வரை நடைபெற்ற உள்நாட்டு போரின்போது திட்டமிட்டு மனித உரிமைகளை மீறியமைக்காக சிறப்பு பொருளாதார நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்படுவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலானி ஜோய் தெரிவித்துள்ளார். அதன்படி கோட்டாபய ராஜபக்ஷ, மகிந்த ராஜபக்ஷ, சார்ஜன் சுனில் ரத்நாயக்க மற்றும் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன ஹெட்டியராஜி ஆகியோர் கனடாவில் வைத்திருக்கும் சொத்துக்கள் முடக்கப்படும். அவர்கள் பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்ள இயலாது. மேலும் அவர்கள் கனடாவிற்குள்ளேயே நுழையவே முடியாது. இலங்கையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோர் தண்டனையின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதை கனடா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதற்கான உறுதியே இந்த தடை என்று அந்நாட்டு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தமிழர்களுக்கு, குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு வந்த ஒரு பெரும் வெற்றியாகத்தான் பார்க்கிறேன். இது நடைமுறையில் ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் வந்து ராஜபக்சேகளுக்கு வரப்போறதில்லை. அவர்கள் வந்து ஏதோ கனடாவில் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறது வந்து தவறு என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதில் என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கனடா செய்ததுனால இனி அந்த மாதிரி சில நாடுகள் இருக்கு, முக்கியமாக ஜெர்மனி இருக்கிறது, அதே மாதிரி பிரான்ஸ் இருக்கிறது, அதே மாதிரி ஸ்வீடன் இருக்கிறது. இந்த நாடுகள் எல்லாம் அடுத்ததாக என்ன செய்ய போகிறது? ஒரு நாடு செய்தனால் மட்டும், ஒரு கனடா செய்தனால் மட்டும் ஒரு பெரும் பிரச்சனை வரப்போறதில்லை. ஆனால் ஒரு 10 நாடுகள் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து விட்டால் நிச்சயமாக இது ராஜபக்சேகளுக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கும். இந்திய தமிழர் பேரவை முழுமனதாக வரவேற்கிறது. இதேபோல் திட்டமிட்டு மனித உரிமைகளை மீறின மற்ற அதிகாரிகளும் எதிராக மற்ற அதிகாரிகளுக்கும் எதிராக இன்னும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். மற்ற நாடுகளும் இதே மாதிரி தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.